சித்த மருத்துவத்தின் தந்தையாம் குரு அகத்திய மகரிஷியும் பதினெண் சித்தர்களையும் வணங்கி பஞ்சபூதங்களை போற்றி இனியவை என்ற நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இன்னைக்கு பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரை நோய் தான். இந்த சர்க்கரை நோய் பல காரணங்கள்னால உருவாகலாம். நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, நம்ம கர்ப்பகாலத்தில் அம்மாவோட வயிற்றில் இருக்கும் பொழுது அம்மாவுக்கு ஏற்பட்ட நோய்கள், நம்மளுடைய ஜெனட்டிக் டிஸார்டர் தாத்தா பாட்டிக்கு இருந்ததுனால, இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம சொல்கிறோம். இதில் இன்றைக்கி விமன் டயபெட்டிஸ், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. அதுவும் குறிப்பாக கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தலைமுடி உதிர்தல்லேருந்து, முகத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ்லேருந்து, உடற்பருமன்லேருந்து, கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகிறது, பிபி அதிகமாகிறது, கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள், எதுவாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது அவங்க இரத்தத்தில் சுரக்கக்கூடிய இயற்கை ரசாயன பொருளுங்கிறத ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ்னால தான் பல நோய்கள் உருவாகுதுங்கும் பொழுது சர்க்கரை நோய் மட்டும் அதற்கு விதிவிலக்கல்ல. கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு அடிப்படையான காரணம் ஹார்மோன்ஸ் தான். நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய இந்த ஹார்மோன் சுரப்பிகளை சீர் செய்தாலே கண்டிப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தவும் முடியும், இன்னும் சில பேருக்கு நம்மளால் நல்ல குணப்படுத்தி காட்டவும் முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் பெண்களுக்கு உருவாகிறதுக்கான காரணம் ஹார்மோன்ஸ்னு நம்ம சொல்லிட்டோம். இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாய்மார்கள் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அதை குணப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த விஷயத்துக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி அவங்க தயங்கி இர்ரெகுலர் பீரியட்ஸோடையே ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸோடையே அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடும். அப்போது நம்ம சொன்ன மாதிரி ஓவிலேட்டரி சைக்கிள் இல்லாமலேயே ஏதோ ஒரு விதத்தில் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல் காரணமாக அவங்களுக்கு கர்ப்பகாலத்திலேயே சர்க்கரை நோய் ஏற்படுது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டயபெட்டிக் லெவலுக்கு மருந்துகள் எதுவுமே எடுத்துக்க முடியாத சூழ்நிலை. மருந்துகள் இந்த சென்ஸ் மாத்திரைகளாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிக் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து கான்ட்ரா இண்டிகேட்டட், எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு நிலை. அப்போ என்ன பண்ணுறோங்கிறது தான், டாக்டர்ஸ் வந்து இன்சுலினை பரிந்துரை பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த இன்சுலினோடைய இன்ஜெக்ஷனுடைய சைட் எஃபெக்டில் என்ன ஆகும்னா, குழந்தை வயிற்றுக்குள்ளேயே நல்லா பெருசாகிட்டு ஹைப்பர் இன்சுலினோமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோடு அந்த குழந்தை வந்து உருவாக ஆரம்பிக்கும். பிறக்கும் பொழுது நார்மலாக ஒரு குழந்தை 2.5 to 3 kilograms எடையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த இன்சுலின் போட்டு பிறக்கக்கூடிய அம்மாவினுடைய குழந்தை வந்து 4 to 4.5 kilograms வீதம் இருக்கும். அந்த மாதிரி உடல் எடையோடு அதிகமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பின்னாடி வந்து சைல்டுஹுட் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்படுறாங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பகங்கள் ரொம்ப பெருசாகக்கூடிய நோய்களும், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சிறு வயதிலேயே ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய தன்மைகளும், அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பேறுகால ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் காரணமாக இருக்குங்கிறது இன்றைய மருத்துவ அறிவியல் உலகம். ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸை நம்ம கவனிக்காமல் விடுறதுனால, ஹார்மோனல் இஷ்யூஸை நம்ம கவனிக்காமல் விடுறதுனால பெண்களுக்கு ஆயுட்காலம் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டிய இந்த டயபெட்டிஸுங்கிற நோய், சர்க்கரை நோய் உருவாயிடுது. அப்போது இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்கும் பொழுது நிச்சயமாக அதை நம்ம குணப்படுத்தணும். தாய்மார்கள் தயங்காமல் போய் ஒரு டாக்டரை பார்க்கும் பொழுது
சித்த மருத்துவர்களை பார்க்கும் பொழுது அவங்க அந்த பெண்ணுக்கான ஹார்மோன் பரிசோதனையை செய்வாங்க. செஞ்சு அந்த பெண்ணுக்கு இயற்கையாக பீரியட்ஸ் வரத்துக்கு ஓவிலேஷனோட சேர்ந்து இயற்கையான முறையில் பீரியட்ஸ் வரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெகுலர் பீரியட்ஸ் இருந்து திருமணத்திற்கு பிறகு கூட ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுது கன்சீவ் ஆனால் தான் ரொம்ப நல்லது. ஆர்டிஃபிஷியலாக நம்ம போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸை சரி பண்ணாமல் விடும் பொழுது தான் இந்த மாதிரியான நிலைகளுக்கெல்லாம் தள்ளப்படுறோம். ஸோ முதல்ல ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஓவிலேஷன் சைக்கிளும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் கரெக்டாக இருந்து ஒரு பெண் கர்ப்பமாகறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு பேறுகாலத்தில் எந்த விதமான நோய்களும், சர்க்கரை நோய் மட்டும் கிடையாது, ரத்த அழுத்தம் அதிகமாகிறதோ, ரத்தத்தில் புரோட்டீன் சத்து அதிகமாகிறதோ, இல்லை வலிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதோ, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்க பெத்தெடுக்கக்கூடிய அந்த சிசுவும் ஆரோக்கியமான ஒரு சிசுவாக இருக்கும். ஸோ நம்மளோட சந்ததியை ஆரோக்கியமாக மாற்றணும், சர்க்கரை நோய் இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்றணும்னு நினைக்கக்கூடியவங்க சர்க்கரை நோய்க்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி, குறிப்பாக பெண்கள், நம்ம உடம்பில் ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கா, நம்ம ரத்தத்தில் ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த மாதிரி நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனாலையோ ஹார்மோனல் இஷ்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரத்தத்தில் இன்சுலினோடைய அளவு, தைராய்டு ஹார்மோனோடைய அளவு, ப்ரொலாக்டினோடைய அளவு, SHBGன்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ஹார்மோன் பைண்டிங் குளோபுலின்னு சொல்லுவோம், இந்த ப்ரோட்டீனோடைய அளவு, இதையெல்லாம் பரிசோதனை பண்ணி பாருங்கள். உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை பரிசோதனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சரியான முறையில் இருந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் மட்டும் அதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்து ரத்தத்தில் சர்க்கரையோடைய அளவு கூடும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹார்மோன்ஸை சரி பண்ணாலே உங்களுடைய சர்க்கரையோடைய அளவை நீங்கள் ரிவர்ட் பண்ணி கொண்டு வர முடியும். உங்களுடைய சர்க்கரையோடைய அளவை நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கவும் முடியும். நாங்கள் சித்த மருத்துவத்தில் குறிப்பாக இந்த மாதிரி ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி ரத்த சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கும் பொழுது அதில் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிட முடியும். ஸோ சர்க்கரை நோய் வந்தாலே அதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள்னால நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் இஷ்யூஸ் இந்த மாதிரியெல்லாம் வருது. இதே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வர சர்க்கரை நோயை நம்ம சித்த மருத்துவத்தின் மூலியமாக கட்டுப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த சர்க்கரை நோயோடைய சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்க விளைவு நோய்கள்லேருந்து நம்ம நம்மளை தற்காத்துக்க முடியும், ஆரோக்கியமான சந்ததியை நம்மளால் உருவாக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.